சார், இப்ப ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னா பேசிக்கா என்ன? நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு சார் ஆர்ட் டைரக்ஷன் பத்தி. ஆர்ட் டைரக்ஷன் பத்தி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எப்படி சார் சொல்லுங்க? ஆர்ட் டைரக்ஷன் எல்லாருமே என்னச்சுன்னா அந்த பாட்டுக்கெல்லாம் செட்டு போறதுன்னு நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆர்ட் டைரக்ஷன். ஆர்ட் டைரக்ஷன்றது எல்லாமே ஒரு படத்துல எல்லாமே ஒரு டைரக்டரோட உணர்வை பிரதிபலிக்கணும், ஒரு சீன்ல சொல்லணும் அப்படின்னாக்கா இது மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளே அந்த ரூமை எப்படிலாம் மாற்றலான்றது தான், அந்த சீனுக்கு எப்படி மாற்றணுன்றது தான் ஆர்ட் டைரக்ஷன். ஒரு ஒரு டீ கடைக்கு போகிறோம்னா கூட அந்த டீ கடையில் வந்து அது ஒரு மலையாளி கடையா இல்லை தமிழ்கார கடையான்னு காட்டலாம். ஒரு மலையாள கடைனாக்கா வந்து ஒரு ஐயப்பன் சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுட்டா ஒரு மலையாளி ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே ஒரு பெருமாள் ஃபோட்டோ வச்சிட்டோம்னா இதுதான் ஆர்ட் டைரக்ஷன், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான். ஒரு பெருமாள் ஃபோட்டோ வச்சிட்டோம்னா அது தமிழ்காரங்க இருக்குது. அது மாதிரி ஒரு ஒரு ஐயனார் ஃபோட்டோ வச்சிட்டோம்னாக்கா அவன் மதுரைக்காரங்க அப்படின்னு ஒரு விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த டீட்டெயில் பண்ணுறது தான். நீ கதை வந்து இவர் மதுரைக்காரன்னு சொல்ல வேண்டாம், இவர் வந்து மலையாளின்னு சொல்ல வேண்டாம். இப்போ மலையாளிக்காவது வந்து மலையாள ஜாட பேசலாம், ஒரு மதுரைக்காரன் சொல்லவே வேண்டாம். பின்னாடி வந்து ஒரு ஐயனார் ஃபோட்டோ வச்சுட்டாலே அவங்க மதுரைக்காரங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக புரிஞ்சுட்டோம். ஓகே சார்.